செல்வமலர் எங்க இருக்கீங்க? நீங்க கொட்டாங்க. உங்களுக்கு உங்க சொந்தம் இல்ல? சொந்தம் இல்ல. பேர் உங்களோட சொல்லுங்க. ஒரு மதம், ஒரு இனம். ஒவ்வொரு இந்த விஷயம் இல்லை, நான் ஒவ்வொரு பேப்பரில் படிக்கும்போது ஒவ்வொரு விஷயம் மீறி என் மனசு வருங்கிறேன். எங்கள் அம்மாட்ட நான் சந்தேகம், ஏமா நம்ம மட்டும் தம்மாவை பார்க்குறோம், தம்மா மட்டும் ஏமா எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க? நீதி கிடைக்க மாட்டேங்குது, நியாயமே இல்லையே அப்படின்னு அவங்க நினச்சி மாற்றி வச்சுருக்கேன். நானாக தான் அவங்க நாங்கள் இருந்தாலும் நல்லா தான் பண்ணியிருப்பேன், எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கலையே. இந்தியில் இருந்து நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, அதான் கேட்கல. அவங்க உரிமையை எடுத்து கேட்டுருக்காங்க, அதுக்கு எதாவது நீங்கள் தச்சியில் முயற்சி ஈடுபடுத்துறது. காரணம் நீங்கள் பாருங்களா, நீங்கள் இதை சந்திக்கிறாங்க, மாவனையும் பார்க்கணும், குடும்பம் அதே தானே, அண்ணன் தம்பி அவங்க சுட்டு சாப்பிடுச்சுன்னா நம்ம யாரும் மன நம்பிக்கை அவங்க பண்ணுறா மருந்து குடிக்கிறாரு. ஒருவேளை அவங்க வந்து குடிச்சிருக்கோம், அவங்க நான் எதுவும் பேச முடியாது. ஏன்னா ரொம்ப நாள் எனக்கு கேள்வி நான் பேப்பரில் படித்தவங்க ரொம்ப கோவில் தம்பி பிரிஞ்சு எடுத்து வந்தாங்க, கல்யாணம் போனாங்க, ஏன்னா தம்பி பிரிஞ்சு எடுத்து வந்தாங்க, பார்க்க முடியாது வந்தாங்க. அப்படி தாத்தா வந்து தம்பி இறந்துடாச்சு, அவங்க என்ன வேறு நான் பார்க்காம என் தம்பி இறந்துட்டாங்க, தம்பி இருக்கு தம்பி தம்பி அப்படின்னாங்க. அந்த மாநில வேறு அவங்க இறந்ததுக்கு முன்னாடி வந்து தம்பி மருந்து குடிக்கிறதுக்கு வந்து நான் விசாரிச்சு மருந்து குடிக்கிறதுக்கு பிராத்தி இருக்காங்க, மண உழைச்சிருக்க ஆளாக இருந்தாங்க. அவங்க அங்கே இடலாம், எங்களை காட்டி கொடுக்கறதுல இருக்கீங்க. நடந்த பிரச்சனை கவனிக்க மாட்டேங்க, எங்களை காட்டி கொடுக்கறதுலேயே மும்முரமாக இருக்கீங்க. வந்து எடுத்துங்க, இந்த ரெண்டு எடுங்க. போய் வந்துட்டு ஐடி இறப்பு நடந்த இஷ்யூவை பார்க்க மாட்டேங்க, எங்களை யார் வந்திருக்கா எவ்வளோ வந்திருக்கா காட்டி கொடுக்கறதுல மும்முரமாக இருக்கீங்க. காமனா வைடி வெட்டிங் போ. உங்களால் குரல் முடிக்க முடியாது, தயவு செஞ்சு ஒதுங்கிடுங்க. யார் வந்தால் சரி, உங்களால் குரல் கொடுக்க முடியுமா தயவு செஞ்சு ஒதுங்கிடுங்க. குரல் கொடுக்குறது மூலியம் தட்டி உட்கார வச்சிடாதீங்க, மண்டியில் தட்டி உட்கார வச்சிடாதீங்க. தயவு செஞ்சு எங்களுக்கும் அவங்களாம் வேணும், இன்ட்ராஃப் எங்களுக்கு வேணும், நாங்கள் அவங்க சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா அவங்க மக்கள் மலேசியா மக்கள் தமிழ் மக்களுக்காக அவங்க குரல் கொடுக்குறாங்க. தயவு செஞ்சு எதுக்கு குரல் கொடுக்குறாங்க? நாளைக்கு நம்ம வீட்டில் அதுமாதிரி ஒரு நேரத்தில் ஏற்படலாம், நம்ம வீட்டில் அந்தமாதிரி ஒன்று ஏற்படலாம். அப்போ யார் குரல் கொடுப்பா? இன்ட்ராஃப் தான் குரல் கொடுப்பா. யார் உங்க சொல்லுங்கள்.